वेलकम टू वीट किचन इन द वीडियो ला बॉईल வச்சது கறிய கூடிய பால்கோவா வீட்ல ஈஸியா வீட்ல இருக்கிற பொருளை வச்சி எப்படி செய்யலாம் நாம வந்து பார்க்க போறோம் முழு வீடியோவையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் வாங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் ஒரு நான் ஸ்டிக் பான்ல 1 லிட்டர் தண்ணி சேக்காத பால் விட்டு இத வந்து கொதிக்க வச்சிருக்கேன் கொதிக்கட்டும் இதல வரக்கூடிய ஆடை எல்லாம் நல்லா கலச்சி விட்டு விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் பால் நல்லா கொதிச்சு வரும்போது இந்த மாதிரி ஆடை படியாம நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு பால் நல்லா திக்கா இருக்கும் இத மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் இது கால்வாசி அளவுக்கு கம்மியா கெட்டி ஆகணும் அந்த அளவுக்கு இது நல்லா நம்ம வந்து காச்சி எடுக்கணும் 1 லிட்டர் பால்னா 1/2 லிட்டர் அளவுக்கு வரது அளவுக்கு நாம இத நல்லா கெட்டியா காச்சி எடுக்கணும் பாருங்க பால் நமக்கு நல்லா கெட்டி ஆகியாச்சு வந்து கால்வாசி அளவா குறஞ்சிருக்கு இந்த அளவுக்கு குறையிறது வரைக்கும் நாம இது நல்லா காச்சிக்கணும் இனி இதல ஒரு 2 டிராப்ஸ் போல லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்டே பிழிஞ்சு விட்டா நமக்கு வந்து பால்கோவா சூப்பரா வராது இனி தான் கை விடாம நல்லா கலரி எடுத்துக்கணும் இனி இதல 1/2 கப் அளவுக்கு சீனி கூடல 2-3 ஏலக்காய் போட்டு மிக்ஸில நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் चीनी पोट दो इधर कोड़ा कुंजो लिक्विड आवो अना चिकरम आवे रेडी आगेरो नल्ला काई विडामा कलरी बिठकटे इरकनो नॉन स्टिक गड़ाया अरंदना नमक कोंदे रंबा वट्टा दे अनाला इधर कोंदे नॉन स्टिक गड़ाई दा बेटर साइड लेर कदें द माद्री नल्ला ऐलाकी बिठकनो இது கூடல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டானா விட்டுறலாம் அதே மாதிரி ஏலக்காயும் உங்களுக்கு வேண்டாம் வெறும் மில்க்கோட டேஸ்ட் மட்டும் போதும்னா ஏலக்காய் கூட நாம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கெட்டி ஆக ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதே நீ நெய் தடவனா ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும் இனி இது நல்லா ஆறட்டும் ரூம் டெம்பரேச்சர்ல இது நல்லா ஆறணும் பாருங்க இப்போ நல்லா செட் ஆகியாச்சு இது ஒரு 4 hours வச்சிருக்கோம் இனி இத வெளிய எடுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குனே இத இனி கட் பண்ணலாம் அவ்ளோதாங்க நம்மளோட பால்கோவா சூப்பரா ரெடி ஆகியாச்சு பாருங்க இந்த மாதிரி அழகா பீஸ் போட்டு எடுத்தாச்சு இது வாயில வச்சதும் கரையிறது மாதிரி இருக்கும் அவ்ளோ டேஸ்டாவும் இருக்கும் இத நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க
ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.